புகையிலை குறித்த காட்சி மற்றும் விளம்பரங்களை ஓடிடி தளங்களில் சித்தரிப்பதை உடனடியாக கட்டுப்படுத்த மத்திய சுகாதார அமைச்சருக்கு கையெழுத்து பிரச்சார இயக்கம். தருமபுரி மாவட்டம் சீட்ஸ் தொண்டு நிறுவனம் கடந்த 23 ஆண்டுகளாக தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக புகையிலைக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தருமபுரி மாவட்டத்தில் நடத்தி வருகிறது. கடந்த மாதம் புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை தடை செய்ய வேண்டி கையெழுத்து பிரச்சார இயக்கம் நடத்தி தருமபுரி மாவட்ட பொதுமக்களிடம் இருந்து 2000 கையெழுத்து பெறப்பட்டு கையெழுத்து பிரதிகளை பாரத பிரதமருக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இளைஞர்கள் மற்றும் மாணவ சமுதாயத்தை பாதிக்கின்ற வகையில் தற்பொழுது ஓடிடி தளங்கள் செயல்பட்டு வருகின்றது. காரணம், ஓடிடி தளங்களுக்கு எவ்வித கட்டுப்பாடும் இல்லாத காரணத்தால் புகையிலை குறித்த காட்சி மற்றும் விளம்பரங்கள் வரும்பொழுது எவ்வித எச்சரிக்கை வாசகங்கள் காண்பிக்கப்படுவதில்லை. மேலும் ஓடிடி தளங்களில் புகையிலை எதிர்ப்பு குறித்து காட்சிகளும் காண்பிக்கப்படுவதில்லை. எனவே இதனை பார்க்கும் இளைஞர்கள் தவறான வழிக்கு செல்வதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ள காரணத்தினால் மத்திய அரசு உடனடியாக தனி கவனம் செலுத்தி இளைஞர்களை பாதுகாத்திட வேண்டும் என்ற நோக்கில் கையெழுத்து பிரச்சார இயக்கம் தருமபுரியில் 23/9/2022 கிருஷ்ணா செவிலியர் கல்லூரியில் நடத்தப்பட்டது. இந்நிகழ்விற்கு கிருஷ்ணா நர்சிங் கல்லூரி தாளாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். சீட்ஸ் தொண்டு நிறுவன இயக்குனர் திரு சரவணன் அவர்கள் தலைமை ஏற்று ஓடிடி இயக்கு தளங்களில் புகையிலையின் விளம்பரங்களை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும், திரைப்படங்கள் மற்றும் டிவியில் எப்படி பின்பற்றப்படுகிறது என்பது போன்ற புகையிலை எச்சரிக்கைகளை ஓடிடி இயங்கு தளங்களில் கட்டாயமாக்கப்பட வேண்டும், மேலும் எந்த எச்சரிக்கையும் இன்றி புகையிலை பயன்பாடு அதிகமாக சித்தரிக்கப்படுவது ஓடிடி தளங்கள் பொறுப்பேற்க வேண்டும், எனவே மேற்கண்ட ஓடிடி தளங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் மத்திய அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சீட்ஸ் நிறுவனத்தின் சார்பாக காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சேர்த்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் கிருஷ்ணா நர்சிங் கல்லூரியின் சார்பாகவும் காலை வணக்கத்தை அன்போடு தெரிவிச்சுக்கிறோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் புகையிலை எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்துட்டு கேம்பெயின் மாதிரி பண்ணிட்டு அங்கே அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றது அங்கே தான் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த ஒரு மாசமா பண்ணிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் முழுசும் இந்த கோப்டா ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் மூலமாக வந்து பொது இடங்களில் வந்து சிகரெட் குடித்தா பார்த்தீங்கன்னா இது பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா ஃபைன் அப்படின்ற மாதிரி, இப்போ பார்த்தீங்கன்னா அது 2000 ரூபா ஃபைன் ஆகுற மாதிரி, இப்போ அது பார்த்தீங்கன்னா இருக்குது. 5 வருஷம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து அது அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பண்ணி அதுக்கு முதல் பாரத பிரதமருக்கும் அதே மாதிரி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் கடிதம் மூலமாக வந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் சரி கடிதம் மூலமாக வந்து அனுப்பிச்சுட்டு இருந்தோம். அது அடிப்பு அந்த கடிதம் அனுப்பியதன் விளைவாக நீங்கள் பல்வேறு கடும் நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. அது இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதை கொண்டு பார்த்தீங்கன்னா இப்போ சினிமா தேட்டர் சார் சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் சினிமா தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புகையிலை சம்மந்தமாக வந்துச்சுனால ஒரு வேற வந்துன்னா அந்த எச்சரிக்கை போடுவாங்க, புகை பிடிப்பது குற்றம் அப்படின்ற மாதிரி போடுவாங்க, மது அருவது குற்றம் போடுவாங்க. ஆனால் ஓடிடி தளங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி இல்லை. ஒரு நிறைய சினிமாவில் புகைப்பிடிக்கிறா கூட அது எந்த எச்சரிக்கையும் இல்லை. அதே மாதிரி அது வந்து சென்சாரும் இல்லை. இது சினிமாவுக்குனா அதுக்கு ஒரு தான் இருக்கும். ஆனால் ஓடிடி தளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் அங்கே சாதாரணமாக சிகரெட் பிடிக்கிறது வன்முறை சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே அது இருக்குது. ஆனால் அது மத்திய அரசு கண்டுக்கல. ஸோ அதை வந்து அதுலேயும் கவனம் செலுத்தணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து திரைப்படங்கள் வந்து ஓடிடி தளங்களில் தான் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதனால் இளைஞர்கள் கொண்டு அனைவருமே பார்த்தீங்கன்னா ஓடிடி தளங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது அதில் எந்த விதமான எச்சரிக்கை எதுவுமே இல்லைன்றதுனால ஒவ்வொரு பகுதியிலிருந்து இந்த மாதிரி நம்ம மாதிரி இருக்கிற இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி ஓடிடி தளங்களில் இதாக ஒளிபரப்பு ஆகும்போது அங்கே சிகரெட் புகையிலை சம்மந்தமான பாதிப்பாளர்கள் சம்மந்தமான விஷயங்கள் படம் வரும்போது அதில் அந்த எச்சரிக்கை இது சிம்பிள் போடணும் அப்படின்றத வலியுறுத்தி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதணும் அப்படின்றது அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம கல்லூரியில் வந்து இந்த நிகழ்வு நடத்துகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஓடிடி தளங்களில் ஒளிபரப்பாகின்ற திரைப்படங்களில் போதை சம்மந்தமான இல்லை புகையை சம்மந்தமான விஷயங்கள் வரும்பொழுது அங்கே வந்து அந்த எச்சரிக்கை சிம்பல் போடணும் அப்படின்ற வலியுறுத்தி நீங்களாம் ஒரு கடிதம் எழுதணும். அந்த கடிதத்தை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி சாயந்தரமே வந்து மத்திய சுகாதாரத்துறைக்கு அனுப்புகிறோம். இதே மாதிரி நம்ம தருமபுரி மட்டுமே இது நடக்கலை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுசுமே இது ஒரு கேம்பெயினாக பண்ணிகிட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னா,
நம்ம இளைஞர்கள் சுகாதாரமாக இருக்கணும், அதே மாதிரி புயலை விஷயங்களை வந்து தெரியணும் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி கேம்பெயின் இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஸோ இந்த நிகழ்வு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு நீங்களும் அது ஒரு பங்கெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இந்நிகழ்வில் கல்லூரி பேராசிரியர்கள் திருமதி ரஞ்சினி, திருமதி காமதேனு, சீட்ஸ் தொண்டு நிறுவன ஒருங்கிணைப்பாளர் முருகன், சிஆர்டிஎஸ் தொண்டு நிறுவன ஒருங்கிணைப்பாளர்கள் மணிமொழி, அமுதா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் 100 மேற்பட்ட மாணவ மாணவிகளின் கையெழுப்பம் பெறப்பட்டு மத்திய அமைச்சருக்கு கோரிக்கை மனு அனுப்பப்பட்டது. நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை சீட்ஸ் தொண்டு நிறுவன களப்பணியாளர்கள் கவிதா, உமா, அம்பிகா, பாஞ்சாலை, சித்ரா, புவனேஸ்வரி ஆகியோர் செய்திருந்தனர்.